மூட்டுவலி உபாதைகள் பெரியவர்களுக்கு மட்டுமில்லாமல் சிறுவர்களுக்கும் இப்போது பல உடல் உபாதைகள் வந்து விடுகின்றன. அதிலும் குதிக்கால் மற்றும் மூட்டுவலியும் இணைந்து கொள்கின்றது. குதிக்கால் மற்றும் மூட்டுவலி வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அதிக உடல் எடைதான். அதிக உயரமுள்ள காலணிகள் அணிவதாலும் குதிக்கால் வலி ஏற்படுகின்றது. ஆக உயரமுள்ள காலணிகளை அணிவதை தவிர்த்தால் குதிக்கால் வலியிலிருந்து கொஞ்சமேனும் விடுபடலாம். ஆனால் அத்ரடிஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூட்டுவாதம் சார்ந்த உபாதைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? எங்களுடைய உடலிலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமும் பிரத்யோகமான செயற்பாடுகளுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே சிறுநீர் பைகள் உடலில் சேருகின்ற கழிவு நீரினை வெளியேற்ற உதவுகின்றன. இப்படி சிறுநீர் பையில் சிறுநீர் சேர்ந்தவுடன் அதை வெளியேற்றுவதற்கான சமிக்ஞையை மூளை வெளியிடுகின்றது. ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலில் சிறுநீர் கழிப்பதற்கான நேரத்தை கூட தள்ளி வைத்து விடுகிறார்கள் மனிதர்கள். இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? சிறுநீர் பையில் சிறுநீர் சேர்ந்த பின்னும் அது வெளியேற்றப்படாவிட்டால் மூளை தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும். மூளையிலிருந்து செல்லும் உத்தரவு மூலமாக சிறுநீரகம் தற்காலிகமாக தன்னுடைய வேலையை நிறுத்தி வைத்துவிடும். இதனால் நம் உடலிலே ஓடும் இரத்தம் சிறுநீரை வெளியேற்றாமல் அப்படியே எல்லா இடங்களுக்கும் செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுது இரத்தத்தில் உள்ள யூரிக் ஆசிட் சிறு கற்கள் மூட்டுகளில் படிந்துவிடும். இந்த குருணி கற்கள் எமது மூட்டுகள் எண்ணத்திற்கு ஏற்ப அசைவதற்கு உதவுகின்ற தசையின் இடத்தில் உட்கார்ந்துவிடும். இப்படி பல வருடங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் போது மூட்டுகளில் அசைவை ஏற்படுத்துவதில் சிரமங்கள் எழத் தொடங்கும். சிலருக்கு 35 வயதுக்கு மேல் காலையில் படுக்கையை விட்டு எழும்பும் பொழுது இடுப்பு, பாதம், கை, கால் மூட்டுகளில் அதிக வலி ஏற்படும். இதுதான் அத்ரடிஸின் ஆரம்ப நிலையாகும். இப்படி படிப்படியாக ஆரம்பித்து பின்னர் மூட்டுகளை அசைப்பதற்கு பெரும் பிரயத்தனங்களை செய்ய வேண்டி இருக்கும். இவ்வகையான மூட்டுவலி நோய்களினால் பெண்களை அதிகம் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆக 35 வயதினை கடக்கின்ற போது பெண்கள் தங்களது உடலில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக உரிய நேரத்திலே சிறுநீரை வெளியேற்றுதல். இரண்டாவதாக மூட்டுகளில் தேங்குகின்ற யூரிக் அமில படிவுகளை கரைப்பதற்கான இயற்கை உணவுகளை உள்ளடுத்தல். மூன்றாவதாக உடலுக்கு உபாதை தரக்கூடிய உயர்ந்த காலணிகள் அணிவதை தவிர்த்தல். இவ்வாறு ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும். சுமார் 35 வயதினை கடக்கின்ற பொழுது பெண்களினுடைய உடலில் இருக்கின்ற கல்சிய சத்துக்களினுடைய அளவு குறைவடைந்து செல்லுமா? இந்த நிலையில் உடலில் கல்சியத்தினுடைய செறிவினை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை உள்ளடக்க வேண்டும். பாற்பொருட்கள், முட்டை, அவரை தானிய வகைகள் மற்றும் கீரை வகைகள், நெத்தலி மீன் இனங்கள் போன்றவற்றை அதிகமாக உள்ளடக்க வேண்டும். அத்ரடிஸ் உபாதைகளை விரட்டுவதற்கு நம் முன்னோர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இயற்கை மருத்துவ உணவுகளை அறிமுகம் செய்துள்ளார்கள். அவற்றிலே முக்கியமானது முடக்கத்தான் கீரை. ஆஸ்திரேலியாவிலே உள்ள குயின்ஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து இந்தியாவினுடைய சில மூலிகைகளை பற்றியும் அவற்றிலே உள்ள மருத்துவ குணங்களை பற்றியும் அவற்றின் எந்த மூலக்கூறு எந்தெந்த வியாதிகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றது என்பதை பற்றியும் ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இதிலே முடக்கத்தானிலும் மூலப்பொருளொன்று குறித்த விகிதத்தில் யூரிக் ஆசிட்டை கரைக்கும் சக்தி கொண்டிருப்பதை அறிந்து வெளியிட்டுள்ளார்கள். முடக்கத்தான் கீரை எமது மூட்டுகளில் எங்கு யூரிக் ஆசிட் படிகள் இருந்தாலும் அவற்றை கரைத்து சிறுநீரகத்திற்கு எடுத்து சென்றுவிடும். பின்னர் அவை சிறுநீரோடு வெளியேறிவிடும். ஆக எமது மூட்டுகளை பாதுகாத்து சீரான அசைவிற்கு உதவும் பணியினை முடக்கத்தான் கீரை செவ்வனவே செய்கின்றது. முடக்கத்தானை ஏனைய கீரைகளோடு சேர்த்தும் தனியாகவும் சமைத்து உண்ணலாம். கசப்பு தன்மையுள்ள முடக்கத்தான் கீரையினுடைய கசப்பினை போக்குவதற்கு அதனோடு கொஞ்சம் கூடுதலாகவே சிறிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாயினையும் சேர்த்து சமைக்கலாம். முதலாவதாக மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலியை நீக்கும் பொருட்களில் மஞ்சள் நல்லெண்ணெய் கலந்து சூடாக்கிய எண்ணெய் கலவையும் இன்னும் பல தமிழ் மருத்துவ கலைகளும் உதவுகின்றன. இரண்டாவதாக கஸ்தூரி மஞ்சள், சாம்பிராணி, கடுகு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் கலந்து அரைத்து அந்த கரைசலை சூடாக்கி இளம் சூட்டோடு கொஞ்சம் கற்பூரம் கலந்து வலியுள்ள இடங்களில் தடவி வந்தால் மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி ஆகியவை குறைவடையுமா? மூன்றாவதாக விளக்கெண்ணெயை அடுப்பில் வைத்து சூடேற்றி ஒரு கப் ஆரஞ்சு பழச்சாற்றில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி குறையும்.
நான்காவதாக பூண்டினுடைய இலைகளை எடுத்து வேப்பெண்ணெய் விட்டு நன்கு வதக்கி மூட்டில் கட்டி வந்தால் மூட்டு வலி குறைவடையும். ஐந்தாவதாக எருக்கலை இலைகளை நெருப்பில் வாட்டி மூட்டு வீக்கங்களின் மீது வைத்து சிறிது நேரத்திற்கு கட்டி வைத்தால் வீக்கம் குறையும். ஆறாவதாக தேவையான அளவு இஞ்சி சாற்றில் நல்லெண்ணெய் கலந்து வலி வீக்கமுள்ள இடத்திலே நன்றாக அழுத்தி தேய்த்து வந்தால் மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி குறைவடையும். ஏழாவதாக கொய்யா இலைகளை விழுது போல நன்றாக அரைத்து வலியுள்ள இடத்தில் பூசி வலி நிவாரணம் பெறலாம். எட்டாவதாக கடுகு எண்ணெயுடன் 5 மடங்கு விளக்கெண்ணெய் கலந்து சிறிது கற்பூரம் சேர்த்து மூட்டு வலியின் மீது தேய்த்து வர மூட்டு வலி குறைவடையும். ஒன்பதாவதாக அத்திப்பாலை சேகரித்து வலியுள்ள இடத்தில் பற்று போட்டு வந்தால் மூட்டு வலி குறையுமா? இதே போன்று பாலும் வலிகளுக்குரிய நிவாரணி ஆகின்றது. சூடான பாலிலே ஏலக்காயை கலந்து சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து தினமும் இரவில் குடித்து வந்தால் மூட்டு வலி ஓடிப்போகும். வேலிகளில் நாம் காணும் ஆடாதோடு இலையும் மூட்டுக்கள் சார்ந்த வலிகளை போக்கும் மருந்தென விளங்குகின்றது. வாத நோய்களுக்கு பரிந்துரை செய்யப்படுகின்ற ஆடாதோடை இலையினை மெல்லிய நெருப்பினில் வாட்டி இளஞ்சூட்டோடு வலியுள்ள மூட்டு பகுதியில் வைத்து ஒத்தடம் கொடுத்து வர பாத நோவுகள் நீங்கி போகுமா? ஆங்கில மருத்துவத்திலே பரிந்துரை செய்யப்படுகின்ற வெளிப்பூச்சு மருந்துகளையும் வலி நிவாரணியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கென உற்பத்தி செய்யப்படுகின்ற மருந்திற்கு கார்த்திகை செடியும் பயன்படுத்தப்படுகின்றது. ஜெர்மன் நிறுவனம் ஒன்று தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக கோல்சிசின் என்ற மூலப்பொருள் கார்த்திகை செடியின் கிழங்கு மற்றும் விதைகளில் இருப்பதை கண்டறிந்தது. அதன் பின்னர் ஆல்தியா என்ற பெயரில் ஒரு இத்தாலிய மருந்து நிறுவனம் இதனை வணிக ரீதியில் பயிற்சியை பண்ணும் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி கண்டது. சுபர்பின் மற்றும் கோல்சிசின் ஆகிய மருந்து பொருட்கள் இதிலே கிடைக்கின்றன. அண்மை காலத்திலே கோல்சிசின் மூலப்பொருளை காட்டிலும் 2 மடங்கு வீரியமான கோல்சிகோசைடு கண்டுபிடிக்கப்பட்டு மூட்டு வலி மருத்துவத்தில் புரட்சிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது ஐரோப்பிய நாடுகளிலே கவுட் எனும் மூட்டுவலி நிவாரணத்திற்கு பெரிதும் பயன்படுகின்றது. மிக நுண்ணிய படிகங்களாக யூரிக் அமிலம் மூட்டுகளில் தங்குவதனால் இந்த மூட்டுவலி வருவதாகவும் இந்த மருந்து அவ்வாறு யூரிக் அமிலம் மிக நுண்ணிய படிகங்களாக தங்கா வண்ணம் பாதுகாக்கின்றது. இதனால் தொடர்ந்து மூட்டுவலி உண்டாகும் நிலைமையினை இது முறித்து விடுவதாகவும் கூறப்படுகின்றது. இப்படி மூட்டுவலி மருத்துவத்தில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் எமது உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை முறையாக அவதானித்து வருமுன் காப்பதற்கான முயற்சிகளை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும்.